அடுத்தபடியாக கலகத்தினுடைய துணை செயலாளரும் எங்கள் தளபதியுமான சுதீஷ் சார் அவர்கள் சிறிது பேசுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிடர்கள் சார்பில் இன்று ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டம் சார்பில் உலக மகதி விழா நடைபெற்றிருக்கிறது. இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய தலைவர் கேப்டன் அவர்களுக்கும் கழகத்தினுடைய பொருளாளர் சகோதரி திருமதி பிரேமலதா விஜயதாஸ் அவர்களுக்கும் மற்றும் கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் இங்கு வருகை தந்துள்ள மகளிர் சங்க நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் மகளிர் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறான். கிட்டத்தட்ட நம்முடைய ரசிக மன்றம் 40 ஆண்டுக்கு முன்னாடியே நம்ம ஆரம்பித்தோம். நம்ம ரசிக மன்றம் இந்தியாவில் எந்த ரசிக மன்றத்திலையும் வந்து மகளிர் அணியும் தனியாக கிடையாது. அப்படி ஒரு அணியை அமைச்சது தமிழ்நாடு விஜயகாந்த் ரசிக மன்றம் தான். நம்ம கிட்டத்தட்ட 40 வருஷமா நம்ம வந்து மகளிருக்கு தனியாக நம்ம அணி வச்சிருந்தோம். நம்ம பிறகு நம்ம கட்சி ஆரம்பித்த பிறகு 2005 2006 பார்த்தீங்கன்னாக்கா உலக மகளிர் தினம் முதல் முதல்ல நம்ம வேலூரில் கொண்டாடணும். நம்ம அது வரைக்கும் ஒரு திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ பிஜேபியோ எந்த கட்சியும் வந்து ஒரு மகளிர் தினத்தை கொண்டாடுறது கிடையாது. முதல் முதலாக கட்சி ஆரம்பித்து மகளிர் தின கொண்டாடிய கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். அது வரைக்கும் எந்த கட்சிக்கே தெரியாது. ஆகையால் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கட்சி நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சைனாவில் பார்த்தீங்கன்னாக்கா வைரஸ் இருக்கு, கொரோனா வைரஸ் இருக்கு, ரொம்ப மோசமான வைரஸ் அது. அந்த வைரஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பரவி கிட்டத்தட்ட ஒரு 100 நாடுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு அதை விட மோசமான வைரஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. அது வேற யாரும் கிடையாது, திமுக ஸ்டாலின் தான் அன்னைக்கு, வேற யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு மோசமான வைரஸ் அவரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில் பாத்தீங்கன்னாக்கா தமிழ் எனக்கு மத்த இந்தியாவில் டெல்லி பத்தி தெரியாது, ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்துவும் சரி முஸ்லீம் சரி கிறிஸ்டின் சரி மாமா மச்சான் நம்ம வாழ்றோம். நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துறத பாத்தீங்கன்னாக்கா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான் இன்னைக்கு. அதனால தான் வந்து கொரோனா வைரஸோட மோசமான வைரஸ் வந்து ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு தேவை ஓட்டு, மக்களை பற்றி கவலை கிடையாது அவருக்கு. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து பொய் சொல்கிறதுல மன்னன். அவர் அவருக்கு இணை அவர் யாருமே கிடையாது. அவரை பார்த்தீங்கன்னாக்கா கிராமத்தில் மக்கள் வந்து ஒரு 2000 ரூபா 3000 ரூபா கடன் வச்சுருந்தாங்க, ஒரு 5000 பணம் நகையை அடமானம் வச்சுருந்தாங்க. இவர் என்ன பண்ணார், ஒரு ஒரு கிராமம் போயிட்டு நாங்கள் வெற்றி பெற்றால் அந்த 5 பணம் திருப்பி கொடுத்துருவோம் வட்டியில் கடன் அடினு. இதை நம்பி என்ன பண்ணாங்க மக்கள், கடன் வைக்காத கூட போய் கடன் வச்சாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு தெரியாது இவங்க ஜெயிச்சாலும் ஒன்றும் ஆகப்படுதில்லைன்னு. அதெல்லாம் மக்கள் அவங்க நம்பி ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு அவர் சொன்ன பொய் வாக்குகளை வந்து மக்கள்லாம் நம்பி ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மகளிர்களும் இன்னைக்கு வந்து கடனாக இருக்காங்க. அது காரணம் ஸ்டாலின் அவர்கள் தான் இன்னைக்கு, வேறு யாருமே கிடையாது. இன்னைக்கு வரைகின்ற 2021 பார்த்தீங்கன்னாக்கா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்க கூட்டணி இருக்கோ கிட்டத்தட்ட 190 தொகுதி நாம தான் முடிவு பண்ணுவோம். அந்த அளவுக்கு நம்ம கட்சி பலமாக இன்னைக்கு 80-90 கிடையாது, 190 தொகுதி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நம்முடைய கூட்டணி வச்சாதான் அந்த தொகுதி வெற்றி பெறும். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஐஎஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நான் நேற்று டெல்லி போயிட்டு வந்தேன், அங்க போன உடனே எல்லாமே கேட்டது, பிஜேபி ஆபீஸ் சரி காங்கிரஸ் கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் எல்லாம் கேட்டது, கேப்டன் எப்படி இருக்காரு 2021 கண்டிப்பாக கேப்டன் முதலமைச்சர் வருவார் அந்த வாழ்த்துக்கள் கூறினாங்க. எனக்கு தெரியும் இன்னைக்கு திருப்பங்குன்றத்தில் பார்த்து சொன்ன போல நம்ம சட்டமன்றமாக வெற்றி பெற்றோம். கேப்டனுக்கு முருகு ரொம்ப பிடிக்கும். அதே போல திருத்தணியில் நம்ம வெற்றி பெற்றோம். நம்ம 2021 190 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கூட்டணி அமுக வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நம்முடைய கேப்டன் அவர்கள் கண்டிப்பாக அமருவார். ஏன்னா இங்கே கேப்டன் வந்து ஒரு எம்எல்ஏவை பதவி பார்த்துட்டாச்சு, தமிழகத்தினுடைய எதிர்கட்சியாக இருந்துட்டாரு. அவர் பார்க்காத ஒரே பதவி முதலமைச்சர். கேப்டன் முதலமைச்சராக உட்கார்ந்தா கண்டிப்பாக கேப்டன் இருக்கு வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.